வணக்கம். இன்று நாம் பார்க்க விருப்பது ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்துள்ள தார் டெசர்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பாலைவனத்தை பற்றி தான். ராஜஸ்தான் அந்த பெயரை கேட்டவுடன் எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது பாலைவனம் தான். ஆனால் ராஜஸ்தான் முழுவதுமே பாலைவனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா தார் டெசர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பாலைவனம் வந்து ராஜஸ்தானில் ஒரு 40% பகுதி தான் வந்து எடுத்துக்குது. பாலைவனம் என்ற பெயரை கேட்டவுடன் நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? அங்கே வந்து மழை கம்மியாக பெய்யும், அந்த நீர்நிலை பெருசாக எதுவுமே இருக்காது, மக்கள் நடமாட்டம் மிகவும் கம்மியாக இருக்கும், அனிமல்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது, பச்சை பசேல்லாம் இருக்காது, செடி கொடியெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்படிலாம் நம்மளுக்கு தோணும் இல்லையா? இதையெல்லாம் தாண்டி பல வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது சுமார் 172,000 வருடங்களுக்கு முன்னாடி, இந்த தார் டெசர்ட், இப்போ பாலைவனமாக இருக்கிற இந்த தார் டெசர்ட்ல ஒரு ஆறு ஒன்று ஓடிச்சு. ரொம்பவுமே பச்சை பசையில்னு இருந்தது, நிறைய மரம் செடி கொடி விலங்குகள் எல்லாமே இருந்தது அப்படின்னு ஒரு காடு எஃபெக்ட் கொடுத்தா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயம்ல அது. இதுதான் இப்போ ஆராய்ச்சியாளர்கள் உண்மை என்று நிறுவனம் செய்துள்ளார்கள். அதாவது பல வருடங்களுக்கு முன்னாடி இப்பொழுது பாலைவனமாக இருக்கக்கூடிய அந்த தார் டெசர்ட் ஆனது அப்போ வந்துட்டு ரொம்பவுமே பச்சை பசை ஆறுலாம் ஓடிக்கிட்டு கற்கால மனிதர்கள் வாழ்ந்திருக்க கூடும் அப்படின்னு இப்ப கணிச்சிருக்காங்க. அந்த ஆற்றை நம்பி பல மக்கள் வாழ்ந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி நாகரிகம் வளரும் பொழுது மக்களின் இருப்பிடமானது எதை நோக்கி சென்று இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு நீர்நிலையை சார்ந்துதான் மக்களின் இருப்பிடம் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த இடம் ஒரு பாலைவனமாக மாறியது? அதாவது பல மனிதர்களின் வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தின் ஒரு அங்கமாக இருந்த ஒரு இடம் இப்பொழுது பாலைவனமாக ஏன் காட்சி அளிக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் இன்னமும் தேடிக்கிட்டேதான் இருக்காங்க. அதுக்கான விடையை இன்று நாம் இருக்கக்கூடிய இடம் கூட நாளைக்கு ஒரு 1000 வருடங்களுக்கு பிறகு, ஒரு 100,000 வருடங்களுக்கு பிறகு எப்படி காட்சி அளிக்க கூடும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நம்மால் முடிந்தவரை தண்ணீரை சேமிப்போம். வித் திஸ் நோட் ஐம் சைனிங் ஆஃப். டேக் கேர், ஸ்டே சேஃப். பை பை. உங்கள் கைவிழி.